இன்றைக்கி எங்கள் வீட்டில் பன்னீர் பூ வந்து எவ்வளோ கொட்டி கிடக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு நாளில் விழுந்த பூ இதெல்லாமே. இது மரம் வந்து இங்கே ரெண்டு மரம் இருக்குது, அது ஃபுல்லாகவே பூ விழுந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நைட்டு ஒரு நாள் நைட்டில் விழுந்த பூ இது. பாருங்கள் அந்த மரம் நான் ஹைட்டில் காமிக்கிறேன், கொத்து கொத்தாக பூ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பூ எல்லாமே வந்து இங்கே கீழே விழுந்து போர்வை மாதிரி இருக்குது. இங்கே மட்டும்னு இல்லை, எல்லா இடத்துலையும் விழுந்திருக்கும். இப்போ நான் நடந்து போகிற இடமே அவ்வளோ வாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணியிருக்கோம். அந்த பக்கமும் ஒரு மரம் இருக்குது, அந்த மரமும் ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் இங்கே இருக்க பாண்டு எல்லாமே ரொப்பிடும், அவ்வளோ ஒரு அடர்த்தியான ஃப்ளவர்ஸ் பாருங்கள். ஸோ இது டெய்லியும் கூட்டியுமே நாங்கள் இவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கோம் இங்கே. இது வந்து இந்த சைடில் இருக்க பன்னீர் பூக்களோட மரத்தோட பூ. இதுவும் பாருங்கள் இதுவும் கம்மி இல்லை, இதுவும் ஃபுல்லாக பெரிய மரம். மேலே வரையும் பாருங்கள் எப்படி போகுதுன்னு. இது என்னோடய ரூமுக்கு ஃபுல்லாக அந்த வாசம், அந்த ஜன்னல் திறந்தால் வாசம் வரும். கொத்து கொத்தாக சரசரமாக தூங்குது பாருங்கள். மேலே வரையும் நான் ஜூம் போகிறேன் பாருங்கள், எவ்வளோ பூக்கள்னு பாருங்கள். அப்படியே என்ன சொல்கிறது, நம்மளை வாழ்த்துற மாதிரி தொங்குவோம், அவ்வளோ பூக்கள் இருக்கும். வாசம் அவ்வளோ ஒரு வாசம், இன்றைக்கி மழை பெஞ்சதுனால சூப்பர் வாசமாக இருக்குது. இது வந்து இந்த சைடில் இருக்க மரம். இந்த ரெண்டு மரம் மட்டும் எவ்வளோ பூ இருக்குதுன்னு பாருங்கள். இது நம்ம தனியாக வீடியோ இன்னொன்று போட்டிருக்கேன் ஹைட்டில் இருக்க பூக்கள்லாம் காமிக்கிறதுக்கு. பட் ஆனாலும் மரமே தெரியாத மாதிரி பூ, அவ்வளோ வாசம். இந்த ஸ்டெம் ஒன்று ஒன்று பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக, எவ்வளோ பிரான்ச்சஸோடு இருக்குன்னு. இதோட ரூட் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக, எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பிளான்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு பிளான்ட்டு. இதில் நிறைய நாங்கள் பேர்ட் ஃபீடர்ஸும் வச்சுருக்கோம், நிறைய பேர்ட்ஸு. இதை நம்பி நிறைய பேர்ட்ஸு, நிறைய தேன் சிட்டு, சிட்டுக்குருவிங்க, காக்கா கூடு. மேலே கூட ஒரு கூடு இருக்குது பாருங்கள், தெரியுதா? நான் ஜூம் போகிறேன் பாருங்கள், ஒரு கூடு இருக்குங்க. அது வந்து ஒரு காக்கா குருவி கூடு, நிறையா இருக்கும். இந்த மரத்தை நம்பி நிறையா பேர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து சாயங்காலம் இங்கே வந்து இந்த மரத்துலேருந்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு தேன் செட்டு வந்து இந்த ஃப்ளவர்ஸில் தேன் குடிச்சிட்டு தான் கிளம்புவாங்க. ஏன்னா இந்த ஃப்ளவர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நிறைய தேன் இருக்கும்.